ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டைட் ஆகி போன ட்ரெஸ்ஸை எப்படி பெருசு பண்ணுறது அப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து தையல் மிஷின் தேவையில்லை, நம்ம ஊசி நூல் வச்சு கையிலேயே தைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. இன்றைக்கி வந்து என் பொண்ணோட ஃப்ராக் ஒன்று எடுத்து அதை பெருசு பண்ணி காட்ட போகிறேன் நான். ஆனால் இதே மெத்தடில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்து சுடிதார் டாப்பு, குர்த்தி இதெல்லாம் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என் பொண்ணோட ஃபேவரட் ஃப்ராக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட பர்த்டேக்காக இதை நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு டைட் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து பெருசு பண்ணுறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணி இதை பெருசு பண்ணி கொடுத்தேன். இப்போ அவள் ரொம்ப ஹாப்பியாக இதை வேர் பண்ணிக்கிறா. ஸோ இந்த ஃப்ராக்கை நான் எப்படி பெருசு பண்ணினேங்கிற ஐடியாவை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லா ஃப்ராக்லேயுமே ஃபிட்டிங் கொண்டு வரதுக்காக சைடில் இந்த மாதிரி 2 ரிப்பன் பீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பின்னாடி கட்டிக்கிறதுக்காக. இப்போ இந்த ஃப்ராக்கு டைட் ஆயிட்டதால இந்த ரிப்பன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ராக்கை நான் பெருசு பண்ண போகிறேன். நீங்கள் பெருசு பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லைன்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பீஸ் கிளாத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 சைடு இருக்கிற ஸ்டிச்சஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த இடத்த தான் நம்ம பெருசு பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ பிரிச்சுட்டே வரும்போது அந்த ரிப்பன் பீஸ் பக்கமாக இருக்கிற ஸ்டிச்சஸையும் நான் வந்து எடுத்துட்றேன். ஸோ அந்த ரிப்பன் வந்து தனியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ 2 சைடுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ 2 சைடு இருக்கிற அந்த ரிப்பன் பீஸையும் நான் வந்து இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ரெட் கலர் கிளாத் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துல நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். மோஸ்ட்டாக எல்லா ஃப்ராக்லேயுமே இந்த கட்டுற பகுதி வந்து இப்படி தான் தைச்சிருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 1 பக்கம் தையல் இருக்கும், 1 பக்கம் சும்மா ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த தையல் இருக்கிற பகுதியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ண பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பாங்க, அதை வந்து சேஃப்டி பின் வச்சு கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். மேலே வந்து அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் கிடைச்சிரும், நடுவில் ஒரு ஸ்டிச்சோட இந்த மாதிரி. இப்போ இன்னொரு பீஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு 2 ரெக்டாங்குலர் பீஸ் கிடைச்சிருச்சு. 2 சைட்லேயும் நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ரெக்டாங்கிள் பீஸோட மேலே இருக்கிற பகுதியை சின்னதாக மடித்து நான் வந்து தைச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஹெம்மிங் பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும். இதுக்கு இதே கலர் நூலில் தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது. இப்போ இதே மாதிரி நம்ம 2 பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பீஸை இந்த ட்ரெஸ்ஸு கூட சேர்த்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லா துணியிலையுமே ரைட் சைடு ராங் சைடுன்னு இருக்கும். இதுதான் ராங் சைடு, இது ரைட் சைடு. இப்போ துணியோட ரைட் சைடு மேலே இந்த பீஸோட ரைட் சைடை வச்சு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். அதாவது அந்த ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். 2 ரைட் சைடும் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு இப்படி தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நான் ஒயிட் கலர் நூல் எடுத்திருக்கேன், அப்போ தான் அந்த ஃப்ராக்குக்கு மேலே அசிங்கமாக தெரியாது. அதுக்காக ஸோ இப்படியே ஒரு சைடை அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். ஸ்லாண்டிங்காக நம்ம போட்ட கோடு மேலேயே அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ ஒரு சைடு தைச்சி முடிச்சுட்டேன், இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு.
இப்போ நம்ம இன்னொரு சைடும் தைச்சு அப்படியே நடுவில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தைச்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடும் ஸ்லாண்டிங்காக வந்து நடுவில் ஜாயின் ஆகிற மாதிரி நான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டு சைடும் தைச்சு முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் ஃப்ராக்கை திருப்பி போட்டு ஃபைனல் ஃபினிஷ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு வி மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து துணியை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். ஸோ டைட்டாக இருந்த ட்ரெஸ் வந்து இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற ஸ்டிச்சு வந்து நம்ம அந்த ரிப்பன்லேருந்து விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இப்படி கரெக்டாக சென்டரில் வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம வேர் பண்ணதுக்கப்புறம் கைக்கு கீழே மறைஞ்சு போகிற பகுதி அப்படிங்கிறதால நம்ம வந்து கையில் தைச்சிக்கிட்டாலே ஓகே. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷினில் கொடுத்து தைச்சிக்கலாம். நான் மெஷினில் தைச்ச துணியும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு ஃப்ராக் என் பொண்ணுக்கு நான் பெருசு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து மெஷினில் தைச்சது. பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது அதே மாதிரி அந்த ரிப்பன் பீஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இல்லை, அதனால் தனியாக ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிருக்கு. அந்த நேச்சுரல் லுக்குக்கு வேண்டி நடுவில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ பேக் சைடெல்லாம் பார்த்தா எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு இது வந்து தெரியாது. சைடில் மட்டும் வந்து தெரியும். இந்த மாதிரி வி மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதே கலர் மெட்டீரியல் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். ஆனால் இது ஆக்வர்டாக தெரியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒரு பேட்டர்ன் மாதிரி நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ராக் வந்து ஹைட்டு சின்னதாயிருச்சு அப்படின்னா கீழே ஒரு லெக்கிங்ஸ் போட்டு இதை வந்து ஒரு டாப்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ராக்கெல்லாம் என் பொண்ணுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ஃப்ராக்கு. இப்போ வந்து கீழே லெக்கிங்ஸ் போட்டு அவர் டாப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இதே மெத்தடில் சுடிதார் டாப்பு குர்த்தி எல்லாம் நீங்கள் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னா உடம்பு எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கையும் வந்து பெருசு பண்ணணும். அந்த ஸ்லீவோட கீழ்ப்பகுதியை பிரித்து விட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சிட்டு அப்புறமா அதை உடம்பு கூட ஜாயின் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டைட்டாகி போன குர்த்தி சுடிதார் டாப்பெல்லாம் நம்மளால மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.